ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப பசியாக இருந்துச்சு. வந்து பார்த்தா குழம்புல எதுவுமே இல்லை, சாப்பாடு மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஒரு முட்டை இருக்குது, அதை வச்சு ஏதாச்சும் ஒரு கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறேன். ஒரே முட்டையை வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. இப்போ ஒரு கடாய் அடுப்பு வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகனா கடுகு சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தோன்னா வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா வதங்க வதங்க நல்லா வதங்கட்டும். இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் வகுந்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதங்க வதங்க மறுபட்டு வதக்கி இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணிச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்க 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 நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை நல்லா போகட்டும், நல்லா வதங்கட்டும் தக்காளி. பசி வேறு, எனக்கு அதிக பசி வேறு வந்துடுச்சு. சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முட்டையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேக வச்சு வச்சுருக்கேன், அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு, தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, உப்பு, இதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டு இதுவும் ஒரு பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா கிண்டு கிண்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அதை மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போகட்டும். நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் மசாலாலாம். இப்போ லைட்டாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் மசாலா எல்லாம் இறங்கி நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விடலாம், நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு கிண்டை கொண்டுக்கிட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வைக்கலாம். அதுக்கப்புறம் முட்டையை சேர்த்துக்கலாம். ஆனால் காரம் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்து நல்லா கிண்டு கிண்டு நல்லா கிண்டி விட்டு சுட சுட சாப்பாடு அப்படின்னு சொல்ல மாட்டேன், காலைல செஞ்ச சாப்பாடு தான். முட்டை கிரேவியோடு சாப்பிட வேண்டியதான். ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு இறக்கி சாப்பிட வேண்டியதான். சூப்பரான சிக்கன் கிரேவி மட்டும் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.